ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம மனிதனோட பரிமாண வளர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் குரங்குகள் மரங்களில் மட்டுமே வாழ்ந்ததாகவும் அதில் இருக்கக்கூடிய காய்கனிகளை மட்டுமே சாப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. காலப்போக்கில் அவற்றோட எண்ணிக்கை அதிகமானதுனால அது தனக்கான உணவை தானே தேடிக்க மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. இவ்வாறு அது உணவு தேடும்போது அதோட கை கால்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அதோட வாளோட பயன்பாடு ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்த குரங்குகள் எல்லாமே வால் இல்லாமல் பறக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கைகளை கீழே ஊனாமல் காலால் மட்டுமே நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் நம்ம விலங்கு மனிதன் இல்லைனா அரை மனிதன் சொல்றோம். இந்த குரங்கு வகைகள் 50 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இங்கே நம்ம குமரிகண்டத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. மனிதனோட மரபணு எந்த விலங்கோட ஒத்துப்போகுது அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தினப்போ சிம்பான்சியோட மரபணு 99% மனிதனோட ஒத்துப்போகுதான். அதனால் குரங்கிலிருந்து தான் மனிதன் வரான் அப்படின்னு சொல்லி தமிழறிஞர்கள் கூறுகிறார்கள்.